அண்மை செய்தி. தன்னுடைய ஆவண படத்திற்கு NOC வழங்கிய தயாரிப்பாளர்களுக்கு நன்றி என நயன்தாரா தெரிவித்துள்ளார். தன்னுடைய ஆவணப்படத்திற்கு NOC வழங்கிய தயாரிப்பாளர்களுக்கு நன்றி என நயன்தாரா தெரிவித்துள்ளார். எந்தவித தயக்கமும் தாமதமும் இல்லாமல் NOC வழங்கியதற்கு நன்றி என நடிகை நயன்தாரா தெரிவித்துள்ளார். தன்னுடைய ஆவணப்படத்திற்கு NOC வழங்கிய தயாரிப்பாளர்களுக்கு நன்றி என நடிகை நயன்தாரா தெரிவித்துள்ளார். எந்தவித தயக்கமும் இல்லாமல் NOC வழங்கியதற்கு நன்றி என நயன்தாரா தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைகிறார். வணக்கம் சிவபிரகாஷ், மேலும் இவர். வணக்கம். நயன்தாராவின் பியாண்ட் ஃபேரி டெய்ல் என்ற ஆவணப்படமானது வெளியாகி தற்போது OTT நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகி தற்போது அதனை பலரும் பார்த்து வருகின்றனர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த ஆவணப்படத்திற்கு தான் நடித்த திரைப்படங்களை அதில் பயன்படுத்துவதற்கு NOC கேட்டு அதை அனுமதித்த இவர் கேட்டிருந்த போது அதை எந்த விதமான தடையும் இன்றி அதே போல தாமதமும் இன்றி அனுமதித்த தயாரிப்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த கடிதத்தை நயன்தாரா வெளியிட்டிருக்கிறார். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த திரைப்படம் இந்த ஆவணப்படத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த தனுஷ் தயாரிப்பில் உருவான அந்த நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் காட்சிகளும் பயன்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் அவருக்கு மட்டும் நன்றி சொல்லாமல் அவருடைய பெயர் அந்த பட்டியலில் இடம்பெறாத வகையில் ஒரு கடிதத்தை தற்போது நயன்தாரா வெளியிட்டிருக்கின்றார். இந்த நயன்தாராவின் ஆவணப்படத்தை பொறுத்தவரையிலும் அது வெளியாகுவதற்கு முன்பாக தனுஷுக்கு அவர் எழுதியிருந்த அந்த ஒரு கடிதமானது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கடிதமாக அமைந்தது. அதில் நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் காட்சிகளை பயன்படுத்துவதற்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது என்று NOC கேட்டு அவர்கள் தனுஷ் தரப்பை அணுகிய போது அதற்கு அனுமதி அளிக்காமல் கிட்டத்தட்ட காலம் தாக்கினார்கள் என்பதை மறைமுகமாக குறிப்பிட்டு அந்த கடிதத்தை அவர் வெளியிட்டிருந்தார். அதன்படியே தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய கடிதத்திலும் சரி, எந்த விதமான தாமதமும் தயக்கமும் இன்றி எனக்கு அனுமதி அளித்த தயாரிப்பாளர்களுக்கு நன்றி என கூறி நயன்தாரா தற்போது கடிதத்தை நன்றி தெரிவித்து வெளியிட்டிருக்கின்றார். முதலில் அந்த திரைப்படத்தை அந்த ஆவணப்படத்தை பொறுத்தவரையிலும் 3 நொடிகள் ஒரு காட்சியை பயன்படுத்தியதற்காக 10 கோடி ரூபாய் கேட்டு தனுஷ் தரப்பிலிருந்து தங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக நயன்தாரா குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அந்த முழு நீள ஆவணப்படத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25 நொடிகள் வரையிலும் அது அந்த ஆவணப்படத்தில் அந்த நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் பல காட்சிகள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. அதில் மிக முக்கியமாக BTS என்று சொல்லக்கூடிய இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் காட்சிகளை அதில் பயன்படுத்தி இருந்தார்கள். இதை பயன்படுத்துவதற்காகத்தான் தனுஷ் தரப்பிடம் அவர்கள் அனுமதி கேட்டு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் காலம் தாழ்த்தியது மட்டுமின்றி கடைசி நேரத்தில் வந்து இது போல 10 கோடி ரூபாய் கேட்கிறார்கள் என்று கூறிதான் நயன்தாரா இந்த கடிதத்தில் முதல் முறை வெளியிட்ட கடிதத்தில் அவர் கண்டித்து அந்த கடிதத்தை வெளியிட்டிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது நன்றி தெரிவித்து வெளியிட்டுள்ள அந்த படங்களின் காட்சிகளை கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கடிதத்திலும் கூட தனுஷின் பெயரும் அல்லது அவரது தயாரிப்பு நிறுவனத்தின் பெயரும் இடம்பெறாத ஒரு சூழல் இருக்கின்றது. இதன் காரணமாக இந்த பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வராமல் இருக்கின்றது. தனுஷ் தரப்பில் தொடர்ந்து ஒரு வழக்கு, அதாவது காப்பிரைட் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு வழக்காக அவர்கள் பதிவு செய்வார்களா இல்லையா, அது அப்படி செய்யப்படும் என்று கூறிதான் அதற்கு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு அவர்கள் ஏற்கனவே நோட்டீஸ் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது அடுத்து வரக்கூடிய வாரங்களில் தெரிய வரும்.